பேலன்ஸ குவாலி முட்டை ஆக்குனது வேற யாரும் இல்ல தே வேற யாரும் இல்ல உங்க மர்மவா சின்ன பொண்ணு தான் தே சின்ன பொண்ணு தான் நான் தான் நான் தான் நான் தான் மர்மோல எனக்கு காது குத்தி கம்மல் எப்போ போட்டாச்சு எனக்கு காது குத்துறன்னு நினைச்ச நடக்காது என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த பணம் கை முளைச்சி கால் முளைச்சி அதுவா நடந்து போமோ இது இந்த மாலை மத்தளம் கொட்டு கொண்டாட்டம் இதெல்லாம் எப்படி வந்து நினைச்சிய எல்லாம் உங்க அக்கவுண்ட்ல பணம் தந்தே உங்க ஏடிஎம் கார்டை எடுத்து அப்படியே எல்லா பணத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்த பத்தியெல்லாம் சூப்பரா இருந்துச்சுல அது இப்படிதான் வந்துச்சு இது அதிர்ச்சியான டக்கு டக்குன்னு வாய பழப்பேல இப்ப என்ன வாய அப்படியே மூடுன வாயா வச்சிருக்கிய என்னடா இந்த மாமியார் நம்ம பேசினா மொவ கிட்ட போகுது என்ன பிரச்சனை
எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம்? யாரு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரச்சனையா சொன்னா அன்பா இருக்குதா அர்த்தமா? ஒரு பிரச்சனையை கேட்க வேண்டியது, அதனால ஒரு வீட்டுல போய் இன்னொன்னு சொல்ல வேண்டியது, அடுத்த வீட்டுல போய் அவ கேட்டுட்டு இன்னொன்னு சொல்லுவா, ஒன்னு பத்தாயி பத்து நூறு ஆகும். எதுக்கு? அதுக்கப்புறம் என் மாமியா காதுல விழும், அந்த ஆளை என் மாமியா வந்து என்ன நல்ல டார் டார கிளிப்பா, இது தேவையா? அதான் வசதியாக இப்ப எல்லாம் ஒரு முடிவெடுத்திருக்கேன், புது வருஷத்துல இருந்து என் மாமியார் கதையை பத்தி என் அத்தனை கதையை பத்தி யாருக்கிட்டையும் விடக்கூடாதுன்னு. சந்தோஷமான விஷயமா இருந்தா சொல்லணும், அதுக்கப்புறம் சண்டை கிட்ட நடந்துச்சுன்னா அதை பத்தி வெளியே சொல்ல கூட நினைச்சிருக்கோ. இது நல்ல பாலிசி தானே? நல்ல பாலிசி, கிழிச்ச பாலிசி. புது வருஷத்துல இருந்து முடிவு எடுத்திருக்கலாம், அவ வாயில இருந்து ஒண்ணு வர மாட்டேங்க, மாமியார பத்தி இப்ப எல்லாம் வெளியே சொல்ல மாட்டேங்க. சரி, நம்மளா ஒரு கதையை சொல்லி போட்டு வாங்குவோமா? ஆமா, அப்படிதான் இவட்ட நடக்கும். சின்ன பொண்ணு நீ சொல்றது சரிதான், யார் வீட்டு கதையும் பத்தி நமக்கு கேட்கவே கூடாது, நம்ம கதையை விடணும்னா யார்ட்டையும் விட்டுக்கிட வேண்டியதா. நெயில் கட்டர் எடுத்துட்டேனா? எடி எதுக்கிட்டி நெயில் கட்டர்லாம்? டீச்சர் வந்து கைய செக் பண்றதுக்குள்ள கடகடன் கடிச்சு துப்பிட வேண்டியதுன்னு நினைக்கத்த. எடி நீ வேற, நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில இருப்பானா டி? டக்குன்னு டீச்சர் வந்தானே என்னதான் கைய கட்ட சொல்லுவாங்க, டக்குன்னு அடிச்சிருவாங்க பத்துக்க கையில மொழியிலே. எனக்கு கை மொழியில அடிச்சாலே வீங்கிரும் டி கை, அதுக்கு பயந்து போய் தான் டக்கு டக்குன்னு நெயில் கட்டர் எடுத்து கட் பண்ணிட்டு போயிருவேன். எம்மா டி, நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? லாஸ்ட் பெஞ்சில இருப்போமா, டீச்சர் முன் பெஞ்சில பாக்குறதுக்குள்ள கடகடன் கடிச்சு துப்பிடுவோம், வந்து பாப்பாங்க அடியெல்லாம் கிடைக்காது. டி எதுக்கு தம்பி, என்ன மாதிரி நல்லா சாப்பிட்டு வளரணுங்கிறது, நீ சாப்பிடவே மாட்டேன், அத குட்டியே கிடைக்க நல்லா லாஸ்ட் பெஞ்சில உட்காந்து நாங்க என்னெல்லாம் சேட்டை பண்ணுவோம் தெரியுமா? சேட்டை பண்ணாலும் அடி வாங்காம தப்பிச்சுக்கிடுவோம், ஒன்ன மாதிரியா அடி வாங்கி. எம்மாங்க பாருமா இவ்வளவு யா பாவி மக்கா, ரெண்டு மூணு நாள் தொடர்ந்தாப்ல லீவ் விட்ட விடாதம்மா, எம்மா வந்துரு வளரணுமா சண்டைக்கு, ரெண்டு பேரும் அடிபடி போட்டுட்டு எப்போ இப்படி வந்தோம்னு வச்சுக்கோ, நான் பேச மாட்டேன், என் கையில இருக்க கரண்ட் தான் பேசும். எனக்கு ஒரு டவுட், என்னக்கோ கையில இருக்க கரண்டி பேசும் கரண்டி பேசும் அடிக்கடி சொல்லுவ, கரண்டிக்கு ஏது வாங்கி? எடி கரண்டி பேச சொல்லட்டா வந்துட்ட? அம்மா வேண்டாம் தாயே, புஸ்தக கரண்டி பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? கை கால அப்படி கொழுக்கட்ட கொழுக்கட்டே வீங்கிரும். ஏதோ கொழுக்கட்ட கொழுக்கட்டன்னு சத்த கேட்டுச்சு, கொழுக்கட்ட அவிக்கல் உள்ள இல்லையா? என்னதோ பழைய கறியில படிச்சு உடாக்கிட்டு இருக்கா. என்ன புஷ்பா, ஏதோ கொழுக்கட்ட கொழுக்கட்டன்னு சத்தம் கேட்க மாதிரி இருக்கு, கொழுக்கட்ட அவிக்க போறியா? கொழுக்கட்ட அவிக்கதா இருந்தா கொஞ்சம் கார கொழுக்கட்ட நல்ல பஞ்சு போல அவியன்னு. உங்க பியாட்டிமா ரெண்டு பேருக்கும் கொழுக்கட்ட வேணும்னு ஆசையா இருக்கு போல, அதான் ரெண்டு பேரும் கிடந்து அடிப்படி போட்டு கிடக்காவோ, இப்பவே குடுக்க போறேன், உங்களுக்கு வேணுமா? கரண்டி என்ன இருக்கு? அத்தடிய கொழுக்கட்டையா? எனக்கு வேண்டாமா, நான் போறேன். திருப்பி தாக்கப்படல, மாமியார் கொழுக்கட்டன்னு கரண்டிய காட்டுனதா தெரிச்சு ஓடிட்டு.